மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மோடி அரசாங்கத்தினுடைய மோசமான கொள்கைகளை கண்டித்து நாளுக்கு நாள் விலையேற்றத்தினால் பாதிக்கப்படக்கூடிய மக்களை காப்பாற்ற, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும், வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை வற்புறுத்தி தமிழகம் முழுவதும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை ஒரு வலுவான பிரச்சார இயக்கத்தை நடத்துவது என்றும், ஏறக்குறைய 10,000 குழுக்கள் தமிழ்நாடு முழுவதும் வீடு வீடாக மக்களை சந்தித்து பிரச்சாரம் நடத்துவது என்றும், செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி மத்திய அரசாங்க அலுவலர்களுக்கு முன்னாலும் ரயில் மறியல் போராட்டம் நடத்துவது என்றும், அதில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்களை ஈடுபடுத்துவது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த மறியல் போராட்டத்தை தென் மாவட்டங்களில் சிறப்பாக நடத்துவதற்காக இன்று காலை இந்த 4 தென் மாவட்டங்களில் இருக்கிற முக்கிய தலைவர்களுடைய கூட்டத்தை இன்றைக்கு நடத்தினோம். இந்த 4 மாவட்டங்களில் மட்டும் 25,000 பேர் அந்த மறியலில் கலந்து கொள்வது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பல இடங்களில் நடைபயணம், தெருமுனை கூட்டங்கள் என்று வலுவான பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். அதே மாதிரி இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக அண்ணாமலை அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு தமிழ்நாட்டில் ஊழல்னு ஏதோ ஒரு ஊராக பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் உலகமே சிரிக்கக்கூடிய அளவுக்கு மத்திய தணிக்கைத்துறை அதிகாரி வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் ஒரு 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பெரிய ஊழல் நடந்திருக்கிற செய்தியை ஏதோ அரசியல் கட்சிகள் சொன்னாங்க, எதிர்கட்சிகள் சொன்னாங்கங்கிறது இல்லை. மோடி அரசாங்கத்தினுடைய மத்திய தணிக்கைத்துறை அதிகாரியே தன்னுடைய ஆய்வு அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறாரு. இதுவரையில் மோடி அதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லலை. துவாரகா என்கிற சாலையை செப்பனிடுவதற்கு 1 கிலோமீட்டருக்கு 250 ரூபா செலவழித்திருப்பதாக அந்த சிஏஜி அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் அதுக்கான விளக்கமோ மற்றதோ சொல்லலை. நிதின் கட்காரி, இந்த நெடுஞ்சாலைத்துறையுடைய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்காரி, அது வந்து அதிகாரிகள் போய் சரியாக பதில் சொல்லலை, அதனால் அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்கிறாங்க, அந்த அதிகாரிகள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி அந்த சிஏஜி அறிக்கையவே திசை திருப்புற மாதிரி, அதிகாரிகளை குற்றவாளி குழுவில் நிறுத்துகிற மாதிரி மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இவ்வளோ பெரிய ஊழல் முறைகேடு வந்திருக்கக்கூடிய அந்த துறையினுடைய மத்திய அமைச்சராக நிதின் கட்காரி நீடிக்கக்கூடாது. அவர் பதவி விலகணும், பதவியை விலக்கணும். ஒரு முறையான விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும். ஆகவே ஒரு சிஏஜி அறிக்கையிலேயே இவ்வளோ ஊழல் புகார் வந்திருக்குன்னா, இந்த 9 ஆண்டு காலத்தில் எத்தனை 1 லட்சம் கோடியில் பாஜகவினர் கொள்ளையடிச்சிருப்பாங்கிறத நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே பாஜக ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு, அண்ணாமலை ஊழலை பற்றி வாய் திறந்து பேசுவதற்கு ஒரு அடிப்படை தகுதியே இல்லை என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே தமிழ்நாட்டில் அனுராதா ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தினுடைய ஊழலில் பல்வேறு பாஜக தலைவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த விசாரணை கொஞ்சம் முழுமையாக நடந்தால் அண்ணாமலை கூட அந்த விசாரணை வளையத்துக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற செய்திகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் அவங்க வந்து திமுக மீது தமிழக அரசு மேலே ஊழல் அல்லது கடந்த கால ஊழல் என்பதை போல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு மதுரையில் நடந்திருக்கு. அதிமுக எடப்பாடி அவர்கள் ஏதோ அவருக்கு பெரிய பட்டப்பெயர்லாம் கொடுத்து எழுச்சி தமிழ் அப்படி இப்படின்லாம் கொடுத்துருக்க நிலைமை என்பது ஏற்படுது. நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி தமிழகத்தினுடைய மொத்த உரிமைகளை பறித்து தமிழ்நாட்டில் உட்பட இந்திய கட்டாயமாக திணிக்கக்கூடிய அளவுக்கு மோடி அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் புது புது நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நாடாளுமன்றத்தில் முன்மொழிஞ்சிருக்கிற 3 சட்டத்தை பார்த்தா, ஏற்கனவே கிரிமினல் கோடு இந்த எவிடன்ஸ் ஆக்ட் இருக்கிறதெல்லாம் மாற்றி, கிரிமினல் சட்டம், எவிடன்ஸ் சட்டம், சாட்சிகள் சட்டம் மாற்றி எல்லாமே பாரதிய நியாயிக்கார்னு அவங்க இந்தி பேரை வச்சுருக்காங்க. அப்போ இனிமேல் கோர்ட்டில் வந்து அந்த சட்டத்தை பற்றி சொல்லணும்னா இந்தி பேரை சொல்லி தான் சொல்ல முடியாது, அதுக்கு ஆங்கில பேரையே சொல்ல முடியாது. எனவே இந்த அளவுக்கு இந்தியை திணிக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தின் மீது கொஞ்சம் கூட நடவடிக்கை எடுக்கலை. இவ்வளோ பெரிய மாநாட்டில் மணிப்பூர் கலவரத்தை பற்றி ஒன்றுமே பேசலை. இவ்வளோ பெரிய மாநாட்டில் சிஏஜி அறிக்கையை பற்றி ஒன்றுமே பேசலை. இதையெல்லாம் பேசாமல் மாநாடு நடத்தி என்னத்துக்காக மாநாடு நடத்துகிறாங்கன்னு எங்களுக்கு வந்து புரியல. எனவே இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும், அதிமுக தொண்டர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். கடைசியாக திருநெல்வேலி, இந்த தென் மாவட்டங்கள் நடக்கிற
சில முக்கியமான விஷயங்களையும் உங்களுடைய கவனத்தின் மூலம் மக்களுடைய கவனத்துக்கும் தமிழக அரசு கவனத்துக்கும் நான் கொண்டு வர விரும்புகிறேன். குறிப்பாக வந்து நம்முடைய நாங்குநேரியில் பள்ளி மாணவனாக இருக்கக்கூடிய சின்னத்துறை என்கிற மாணவன் வீட்டில் மாணவனை வந்து அவருடைய வீட்டில் ராத்திரி 10 மணிக்கு கொடூரமாக தாக்கி நாங்கள் இன்றைக்கி அந்த மாணவனையும் அவருடைய சகோதரியும் போய் மருத்துவமனையில் பார்த்து வந்தோம். மருத்துவ அதிகாரிகள் டீன் உட்பட எல்லாரும் இருந்து டாக்டர்கள்லாம் என்ன வைத்தியங்கள்லாம் எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உண்மையிலேயே நெல்லையில் இருக்கக்கூடிய அந்த அரசு தலைமை மருத்துவர்கள் இருக்கக்கூடிய டீன் அவர்களுக்கும் அந்த மருத்துவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா அவ்வளவு கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளான அந்த பையன் இன்றைக்கி நல்ல முறையில் ரொம்ப சிரித்து எங்களோட பேசினான். அவருடைய தங்கையும் நல்லா பேசினாங்க. அந்த அளவுக்கு அவரை காப்பாற்றியிருக்காங்கன்னா அவருடைய கடுமையான உழைப்பு, கடுமையான பணி என்ற முறையில் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ரெண்டாவது, அந்த பையன் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறான்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவருடைய தங்கையாக இருக்கிற சித்ரா தேவி, சந்திரா தேவி, சந்திரா செல்வி, சந்திரா செல்வி. அந்த சந்திரா செல்வி தான் உண்மையிலேயே அந்த ஒரு சின்ன குழந்தை, ஒரு 12-13 வயசு இருக்கிற குழந்தை, இவ்வளோ கொடூரமான தாக்குதல் நடக்கிற, கொலைவெறி தாக்குதல் நடக்கிற போது அவன் கழுத்தில் விழ வேண்டிய அருவாளை அந்த பொண்ணு கையால் தடுக்காமல் இருந்திருந்தா அன்றைக்கி அங்கேயே அவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கும், கழுத்து துண்டாக போயிருக்கும். உண்மையிலேயே அந்த சந்திரா செல்வி என்கிற அந்த சகோதரிக்கு நான் என்னுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தமிழக முதலமைச்சர் நான் என்ன கேட்டுக்க விரும்புகிறேன்னா, இந்த ஆண்டு தமிழக அரசு வீரதீர செயல்களுக்கான விருது வழங்குகிற போது அந்த சந்திரா செல்வியை ஒரு சகோதரனை காப்பாற்றினாங்கிறது மட்டும் இல்லை, ஒரு உயிரை காப்பாற்றனுடைய உயிரை பணைய வச்சு ஒரு உயிரை காப்பாற்றி அவருக்கு அந்த வீரதீர விருது வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். என்ன சம்பவத்தை பார்க்குற போது இன்னும் நிறைய விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு, நிறைய விவரங்கள் தெரிய வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு பள்ளி மாணவர்களுக்குள்ள இந்த அளவுக்கு சாதிய வன்மம் வளர்வது ரொம்ப ரொம்ப அநியாயமானது, ரொம்ப ரொம்ப அக்கிரமமானது. சாதாரண பிள்ளைகள் ஒருத்தரை அடிச்சுக்கிறது, ஒருத்தரை சண்டை போட்டுக்கிறதுங்கிறது பள்ளிக்கூடத்தில் நடக்கும். ஆனால் ஒரு சாதி வெறியில் அந்த அளவுக்கு வன்மத்தை ஊட்டி அந்த பச்சிளம் குழந்தைகளை வந்து ஒரு கொலைவெறி தரத்துக்கு ஆயிலாக்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியதுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த பள்ளி மாணவர்கள் சம்மந்தப்பட்ட இந்த விஷயத்தில் மேலும் ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது மாணவர்கள் இல்லாத ஒரு 3 பேர், அவங்க 2 பேரும் சிறுவர்கள், சிறார் சிறையில் இருக்காங்க. ஒருத்தர் 19 வயசுங்கிறதுனால வேறு சிறையில், மேஜர் சிறையில் இருக்காங்க. எப்படி இந்த 3 பேர் போய் அதில் சம்மந்தப்பட்டாங்க, இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? உண்மையிலே என்ன கேட்டால், இந்த பள்ளி மாணவர்களை இந்த அளவுக்கு வெறி ஊட்டி இந்த கொலை செயலில் ஈடுபட்டவங்க இந்த 3 வெளியாட்களாக தான் இருக்கக்கூடும், இந்த சாதி உணர்வை வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்கிறது அந்த சம்பவத்தை பார்க்குற போது நமக்கு நல்லா தெரியுது. நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பொதுவாக நாங்கள் கேட்டுக்க விரும்புகிறது, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இந்த மாதிரி வன்மத்தோடு ஊட்டி வளர்க்குறதும், அதே மாதிரி மற்றவங்க எல்லாரும் சாதி அடிப்படையில் பிரச்சனைகளை அணுகிறது, இளைய தலைமுறை கூட வந்து பாழ்படுத்திடுது, அந்த பிஞ்சு உள்ளத்திலேயே சாதி என்கிற நஞ்சை ஊட்டுகிற அந்த காரியம் ஒரு தலைமுறையவே அழித்து விடும் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் விரைவில் இந்த நான் இந்த மாவட்டத்திற்குரிய மக்களுக்கு வேண்டுகோள் விடுகிற முறையில், நாம் சாதியால் பிரிந்திருக்கக்கூடாது, நமக்குள்ள சாதியை ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு மக்கள் ஒற்றுமை வலியுறுத்துகிற அளவுக்கு ஒரு வலிமைமிக்க இயக்கத்தை நடத்தலாமா என்பதை பற்றி நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக என்னென்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி சாதி வெறி தாக்குதல் நடக்கிற போது, இந்த பட்டியலின மக்கள் தாக்குதல் நடக்கிற போது, அல்லது பட்டியலின மக்கள் மீது வேறு விதமான வன்மங்களை ஏவிடுகிற போது, அதை நாங்கள் உறுதியாக எடுத்து போராடும். ஆனால் தமிழ்நாட்டில் பல பெரிய சிறிய அரசியல் கட்சிகள் கூட அந்த சாதி ஒழிப்பு அல்லது சாதியை ஏற்றத்தாழ்வு என்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை, அதை பற்றி கணக்கிலே கொள்றதில்லை. வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்த அடிப்படையான சாதி பிரச்சனையை புறந்தள்ளுவது இந்த சாதிய உணர்வு வளர்வதற்கு காரணமாக இருக்குது என்பதை எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக நான் விட விரும்புகிறேன் என்பது தான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய அரசு நீதி அரசு சந்துரு அவருடைய தலைமையில் ஒரு நபர் குழு அமைச்சிருக்கிறாங்க, அது ஒரு நல்ல நடவடிக்கை தான்.
ஆனால் இந்த ஒரு நபர் குழுவை விசாரித்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அது மேலே அரசு என்ன முடிவெடுக்குன்னு நம்ம பார்க்கலாம். அது நல்ல நடவடிக்கை. ஆனால் இது மாதிரி ஏற்கனவே பல விசாரணை குழுக்கள்லாம் அமைச்சரெலாம் நடவடிக்கை எடு வந்திருக்கு. அதெல்லாம் அப்பப்போ விசாரணை குழு அமைக்கிறதும் அப்புறம் கிடப்பில் போடுறதும் அதுக்கு அது மேலே ஒன்றும் ஃபாலோஅப் இல்லாமல் நடந்து என்பது நடக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு உருப்படியான முறையில் குறிப்பாக வந்து தென் மாவட்டங்களில் போதுமான அளவுக்கு தொழில் வளர்ச்சியோ அல்லது சிறு குறு தொழில் வளர்ச்சியோ போனதாக இல்லாத அப்படிப்பட்ட காரணங்கள் கூட இந்த சாதிய வன்மத்துக்கு காரணமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பாக அமைதுங்கிறதையும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்கிற பிரச்சனை, அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை சரளமாக நடக்குது. ஸோ இதெல்லாம் அடிப்படையான காரணமாக இருக்குது. தமிழக அரசு இதை பற்றியெல்லாம் ஒரு அழுத்தமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திசையான் விலையில் முத்தையா என்கிற ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். உண்மையிலேயே நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இந்த மாவட்டங்களில் இருக்கிற காவல்துறை கிட்டத்தட்ட பல கொலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதா செய்திகள் வருது. எனக்கு கிடைச்சது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு 10-12 கொலைகள் நடந்ததாக சொல்கிறாங்க. அந்த கொலைகள் பல்வேறு காரணங்களுக்காக நடந்திருக்கலாம். நான் ஒரு கொலையை பற்றி இப்படி தான் நடந்து நான் சொல்லலை. ஏன் இந்த கொலைகளை வந்து கொலைகள் நடக்கிறதும் அது தொடர் நிகழ்ச்சியாக மாறுறதும் அதை ஒட்டி ஒரு சாதிய ஒரு முரண்பாடு வெளிப்படுறதும் இப்படிப்பட்ட நிலைமை இந்த மாவட்டங்களில் மட்டும் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை தமிழக அரசும் ஆய்வு பண்ணணும், காவல்துறையும் ஆய்வு பண்ணணும். காவல்துறையினுடைய சில அணுகுமுறை கூட இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு காரணமாக இருக்கிறதோ என்கிற சந்தேகம் என்பது வருது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முத்தையாங்கிற பையன் படுகொலை செய்யப்படுறான். முதல் நாள் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. இது வந்து SC ST வன்கொடுமை சட்டத்தின் கீழே எஃப்ஐஆர் போடுறாங்க. அடுத்த ஒரு 3 மணி நேரத்தில் அந்த எஃப்ஐஆரை மாற்றிட்டு இன்னொரு 3 SC பசங்க தான் இதை கொண்டாங்கன்னு அவங்கள கொண்டு போய் கைது பண்ணி வைக்கிறாங்க. அந்த பையங்களுக்கும் இந்த பையனுக்கும் எந்த விதமான முரண்பாடும் கிடையாது, முன்ன பின்ன எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அந்த கொலைக்கு என்ன காரணங்கிறத பற்றி காவல்துறையும் ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏதோ அவங்க தங்கச்சியை ஒரு காரணம் சொல்கிறாங்க, எது பையன் கிண்டல் பண்ண அப்படியான சம்பவங்களே இல்லைன்னு சம்மந்தப்பட்ட பெற்றோர்கள் வந்து சொல்கிறாங்க. யார் எந்த 3 பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களும் வந்து எங்கள் பையங்க இப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யாருடைய தங்க வந்து கிண்டல் பண்ணான்னு அவங்களும் எங்கள் தங்கை பற்றி அவங்க கிண்டலும் பண்ணல ஒன்றும் பண்ணல. இதெல்லாம் காவல்துறை எப்படி ஒரு கதையை உருவாக்குறாங்க, எப்படி வந்து மறுநாளே அந்த எஃப்ஐஆரை மாற்றுறாங்க. இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு சிபிஐ விசாரணை சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என்று வழக்கு போட்டிருக்கோம். என்னை கேட்டால் இந்த முத்தையா படுகொலை சம்பந்தப்பட்ட வரையில் தமிழக அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு உடனடியாக உத்தரவிட வேண்டும். நீதிமன்றத்தில் போட்டுக்க ஒரு பக்கம் இருந்தால் கூட சிபிசிஐடி விசாரணைனா எஃப்ஐஆர் கொடுத்து அடுத்த ஒரு 3 மணி நேரத்தில் எஃப்ஐஆரே மாற்றுறாங்கன்னா அது இந்த மாதிரி எஃப்ஐஆர், அதாவது ஒரு எஃப்ஐஆரில் இருக்கிற ஒருத்தரை நீக்கணும்னா கூட நீண்ட நாள் ஆகும். கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா சார்ஜ் ஷீட் போடுற போது நீக்குவோம்பாங்க. ஆனால் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு எஃப்ஐஆர் அடுத்த 3 மணி நேரத்தில் ஒரு மாற்றி எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா ஏதோ ஒரு அழுத்தம் காவல்துறைக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. அது என்ன அழுத்தம் என்பதை அரசு ஒரு உண்மையாக விசாரித்து சிபிசிஐடி மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு விசாரித்தா தான் இது தெரிய வரும். பட் எது எப்படி இருந்தாலும் நிலைமை என்னென்னா எந்த சாதியை சார்பு சேர்ந்த இளைஞர்கள் படு செய்யப்பட்டாலும் அல்லது கொலை குற்றத்துக்கு எந்த சாதியினர் ஆளானாலும் நிச்சயமாக பாதிக்கிறது இந்த 2-3 சமுதாயங்களில் இருக்கிற அடித்தட்டு மக்கள் தான் பாதிக்கிறாங்க. இப்போ இந்த சின்னதுரைங்கிற பையன் தாக்கப்பட்டிருக்கிறான். அவன் நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து வரணும் நல்ல நமக்கு விருப்பம்தான். ஆனால் அது ரொம்ப நாளாகும். ஆனால் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட அந்த பையங்க இன்றைக்கி ஜெயிலில் இருக்காங்க, நாளைக்கு குற்றவாளிகள் தண்டனை வாங்கினாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம் தான் பாதிக்கப்பட போகுது. இந்த சாதி வெறிக்கு செத்தவனும் பாதிக்கப்படுறான், அந்த கொலையில் சம்மந்தப்பட்டவருடைய எதிர்காலமும் பாதிக்கப்படுது. இதையெல்லாம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற நடுநிலையாக இருக்கிற மக்கள் சிந்தித்து தன்னுடைய பிள்ளைகளை இந்த மாதிரி ஒரு வன்மத்தில் ஈடுபடுவதோ இந்த மாதிரி கொலை குற்றங்களுக்கு துணை போகிறதோ இந்த மாதிரி நடவடிக்கை போகக்கூடாது என்பதை அனைத்து பகுதி பெற்றோர்களும் சிந்திக்க வேணும். அரசியல் கட்சிகளும் இப்படிப்பட்ட இதுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க முன் வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.
இல்லை சிஏஜி எப்பயுமே வந்து அவங்க விசா அவங்க அறிக்கையில் வந்து என்ன திட்டமிட்டுருக்காங்க எவ்வளோ செலவு பண்ணிருக்காங்க அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க வந்து இதில் ஊழல் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்ல மாட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு செலவு அதிகமாக இருக்கிறது எங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஆமாங்க, நாலு ரெண்டாயிரம் அது வந்து அடிக்கல் நாட்டின போது இருந்த மதிப்பீடு. இப்போ அஞ்சு வருஷம் அதான் அஞ்சு வருஷம். ஆனால் ஒரு கிலோமீட்டர் துவாரகா சாலை போடுவதற்கு 250 கோடி ரூபா கணக்கீடு செலவழித்திருப்பது அப்படின்னு கணக்கு வைத்திருக்கிறது. கற்பனையே பண்ண முடியலங்கிறாங்க அவங்க. எந்த தங்கத்தால் ரோடு போட்டால் கூட 250 கோடி ரூபா செலவாகாத நிச்சயமாக வந்து ஒரு டெண்டர் விடுறாங்க. ஒரு 2 வருஷம் ஆகுது, 1 வருஷம் ஆகுதுன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது உண்மை. அந்த அதை போட்டு தான் எஸ்டிமேட் போடுவாங்க. ஆனால் இது வந்து பத்து ஒரு 76 மடங்கு 80 மடங்கு கூட போகுதுங்கிறது எந்த நாட்டில் நடக்கும்? அதுதானே சிஏஜி சொல்கிறாங்க. அதே மாதிரி சிஏஜி பல முறைகேடு சொல்கிறாங்க. மருத்துவ உதவிகள் வழங்கினதில் முறைகேடு நடந்திருக்குங்கிறாங்க. அதே மாதிரி இந்த டோல் வசூலித்ததில் வந்து இவ்வளோ முறைகேடு நடந்திருக்குங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் அண்ணாமலையும் பதில் சொல்லணும். அரசாங்கமே நேரடியாக அதுக்கு விளக்கம் சொல்லி அறிக்கை கொடுக்க வேண்டியதானே, இன்ன வரைக்கும் சொல்லலையே. முறைப்படி சிஏஜினா யார் பதில் சொல்லணும்? ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டு கவர்மெண்ட் தான் சொல்லணும். ஒரு சிஏஜி அறிக்கை கொடுத்தா அதன் மீது என்ன நடவடிக்கைங்கிறது அரசு தானே சொல்லணும். அண்ணாமலை என்ன அரசா? அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் பதில் சொல்லுவோங்கிறார். அதிகாரிகளை விட்டு அதிகாரிகள் பதில் சொல்ல நாங்கள் சொல்லுவோங்கிறார். ஏன் அதிகாரிகள் பதில் சொல்லாமல் இருந்தாங்க? எனவே இதில் வந்து தெளிவாக தெரியுது, அந்த சிஏஜி அறிக்கை நீங்கள் முழுசாக படிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு என்பதை மட்டும்தான் அவங்க சொல்ல முடியுமே தவிர அது ஊழல், லஞ்சம் வாங்கினாங்க, கமிஷன் வாங்கினாங்க இதெல்லாம் சொல்ல முடியாது. சிஏஜியுடைய வேலை என்ன? எஸ்டிமேட் போட்டோம், எவ்வளோ செலவு பண்ணீங்க, செலவு வந்து முறையாக இருக்கா இல்லையா, அதுதான் அவங்க சொல்ல முடியும். அதுதான் கரெக்டாக சொல்லுங்க. அதாவது பொதுவாக பல தமிழ்நாட்டில் வந்து போதை பழக்கம் என்பது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த சமீபத்தில் மட்டும் இல்லை, கடந்த பல ஆண்டுகளாகவே கஞ்சா விற்பனை என்பது தமிழ்நாட்டில் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து சட்டமன்றத்திலேயே குட்கா பிரச்சனை எப்போ வந்தது? அப்போயிலேருந்து இந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆக படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி அது எல்லை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஆமாம், அது அதில் இப்போ ஒரு காலத்தில் இளைஞர்களாக இருந்தாங்க, ஒரு காலத்தில் இல்லை ஒரு காலம் இப்போ இப்போ வந்து என்னென்னா அரசாங்கமே கல்வி இந்த துறையே இது மாதிரி மாணவர்கள் மத்தியில் கூட இந்த போதை பழக்கம் நாளுக்கு நாள் பரவிக்கிட்டு இருக்குங்கிறத கவலையோடு சொல்கிறாங்க. அது நிச்சயமாக வந்து கட்டுப்படுத்த வேணுங்கிறதான் நம்ம சொல்கிறது. இல்லை இல்லை, அதுக்கு நடவடிக்கை என்பது காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும், கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கணும், அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். எல்லாம் நீண்ட காலமாக கவனிக்காமல் அது புதர் மண்டி மாதிரி மண்டி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த பழக்கம் நிச்சயமாக கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதாவது வந்து மேடையில் பேசுறதுக்கு எதை வேணாலும் பேசலாம். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் நாட்டில் நடக்கும். அதாவது வந்து ஒருத்தர்கிட்ட காவல்துறையை கொடுக்க தான் முடியுமா, கொடுத்தா வந்து அவர் ஒரு நாளில் அதை கட்டுப்படுத்திட முடியுமா? இதெல்லாம் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து காவல்துறையினுடைய சில மெத்தன போக்கு அதில் இருக்கிற சில பேரே வந்து கஞ்சா கூட சம்மந்தப்பட்டு. ஏன்னா காவல்துறைனாக்கா மேலேருந்து கீழே வரைக்கும் பல மாதிரியான ஆட்கள் இருக்க தானே செய்கிறாங்க. நீங்கள் எத்தனை பேர் காவல்துறையில் கைதாகிறாங்க வழக்கெல்லாம் பார்த்தீங்கல்ல? ஆத்தியில் போய் திருடிட்டு கைதாக்க, திருடனை கூட போய் திருடிட்டு கைதாகிறாங்க, வீட்டை கொள்ளையடித்து கைதாகிறாங்க, எல்லாம் காவல்துறை தான், காவல்துறைக்கு சில பேர் தான். அதில் காவல்துறைன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஒரே உருவமாக இல்லை. அது அதில் பல பேர் இப்படி கருப்பாடுகள் மாதிரி பல பேர் இருக்காங்க. என்னுடைய என்னுடைய இது என்ன? இல்லை இல்லை, நான் அதாவது வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இந்த சாதியை ஏற்றத்தாழ்வு ஒழிப்பதற்கு போராடுதோ அதே மாதிரி பெரிய கட்சிகளும் உறுதியான போராட்டத்தை நடத்தணும். நமக்கு என்ன தெரியுது, தந்தை பெரியார் சாதிய ஒழிப்புக்கு எதிர்த்துற அந்த காட்டின அந்த அழுத்தம் படிப்படியாக குறைஞ்சி போச்சு. அந்த அழுத்தம் குறையினாலும் சாதிய உணர்வுகளும் சாதிய சாய்மானங்களும் அதிகமாகுது. எனவே வெறும் வாக்கு வங்கியை மட்டும் வாக்கு வங்கிங்கிற மட்டும் பார்க்காம எல்லா கட்சிகளுக்கும் அதில் பொறுப்பு இருக்குது. இந்த கூட்டணி